Dear subscribers, welcome to Excellent Giving Tamil. In this video, we will talk about the second layer. The second layer is another method trick. This is the second layer. Okay, இதுக்கு முதல் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணனும்னு தெரிஞ்சா இப்போ நம்ம வந்து இந்த மிடில் கணக்கர் பிளஸ்ல இருக்க கத்துறோம் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணனும்னு தெரிஞ்சா அப்படினா தான் நீங்க இத அதாவது இப்போ நம்ம செய்ய போற இந்த செகண்ட் லேயர் கனெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுகான அதாவது எஞ்சி இருக்கிற 4 பீஸ் கனெக்ட் பண்றது தான் இந்த செகண்ட் லேயரோட மெயின் வர்க் ஏன்னா நம்ம மிடில் கணக்கர் கனெக்ட் பண்ணிப்போம் இதுல அதுல ஒரு கலர் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கனெக்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட்க்கு இது வந்து ஒரு புது மெத்தட்னு சொல்லுங்க இப்போ ஆரஞ்சும் கிரீன் இருக்குது அப்படினா நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட்க்கு சொல்லிறேன் ஆரஞ்சு green இருந்துனா மேல தர green அதாவது オリジナル greenக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம அந்த லேயர டர்ன் பண்ணனும் அதாவது இப்ப பாருங்க இப்படி ஆப்போசிட்டா டர்ன் பண்ணிட்டு நம்ம இப்படி அப்பான்ட்டு இது பழைய மெத்தட் இதுக்கு முதல்ல சொல்லி தந்த மெத்தட் படி நம்ம இப்படி செஞ்சிருந்தோம் இப்படி செஞ்சிருந்த இந்த கோனரை நம்ம கனெக்ட் பண்ணிருந்தோம் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா நீங்க ஸ்லோ பண்ணி பாத்துக்கோங்க ஆனா அந்த அளவு ஃபாஸ்ட்லாம் நான் ரூபிக் கியூப் சால்வ் பண்ண கத்துக்கலைனோ ஓகே இப்போ வந்து எப்படினு பாத்தீங்கன்னா இந்த கோனரை அதாவது இந்த பீஸை வந்துட்டு இப்போ நான் என்ன மெத்தட் சொல்லி தரப்றேன் ஆனா இது சொல்லி தரது பிகினர்ஸ் மெத்தட் இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் போட்டுருக்கேன் அந்த மெத்தட் படி எப்படி செய்யலாம் அப்படின்னா அதே மாதிரி ஆப்போசிட்டா தள்ளிட்டு ஆனா உங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வச்சுக்கிட்டே செய்ய போறீங்க இதுக்கு ஃபார்முலா அல்கோரிதம் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துங்க பாத்துருங்க இப்போ இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா ஃபோன் பேஸ் தள்ளி இந்த ரெண்டு சைட் லேயர் பாருங்க மிடில் சைட் லேயரையும் ரைட் சைட் லேயரையும் ஒன்னாவே உயர்த்திக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பூனை கலர் வந்துடும் ஆனா அந்த பீஸும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் பாருங்க இப்படி இருக்கிற மிச்ச மூணு பீஸையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் லேயர் ஃபுல் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிரும் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ எப்படி பண்ண போறோம் அப்படின்னா அதாவது எனக்கு ரெட்டும் ப்ளூவும் மாட்டிருக்கு இப்போ ரெட்டும் ப்ளூ மாட்டிருந்தா நம்ம என்ன பண்ணணும் ப்ளூ ஃபேஸ் தான் கொண்டு வரணும் ஏன்னா எனக்கு ப்ளூ ஃபேஸ் தான் கண் முன்னாடி இருக்கு இப்போ ப்ளூ ஃபேஸை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரெட் தெரியுது பாருங்க இந்த ரெட்டுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம அந்த ரெட்டை டர்ன் பண்ணும் அப்படின்னா இது ரைட் சைட் லேயர்ல தான் இந்த ஃபார்முலா போட வேண்டி வரும் அப்படின்னு சொன்னா இந்த இதுக்கு ரெண்டு ஃபார்முலா வரும் பாருங்க ரைட் சைட் லேயர் அப்பான்ட்டு மேல தள்ளின டாப் லேயரை போனதை அடித்துட்டு ரைட் சைட் லேயர் டப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் லேயரை பண்ணிச்சுட்டுருக்கேன் ஏஃபோன் போட்டு விட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோட மற்ற பக்கமாக இருக்கிற அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கிற அந்த ரெண்டு லேயரையும் போன வாட்டி ரைட் சைட் போட இந்த பாட்டி லெஃப்ட் சைட் போட ஆனால் மிடில் சேர்த்து தான் நீங்கள் அப் பண்ணிக்கணும் இந்த வாட்டி நான் ஃபோமில் சொல்லலை அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லை வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்னோட வீடியோ மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னால சிறந்திக்கலாம் இப்போ ரெண்டு சைட் லேயரையும் கற்றுக்கிட்டோம் அதுவும் புரியலையா நீங்கள் வெயிட் பண்ணி மற்றத்தையும் பார்த்துக்கோங்க ஆனால் மற்றத்தை கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ண கற்றுக்கோங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது எப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உண்மையிலே ஒரு புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா என்னோட சொல்லுங்க நீங்க எனக்கு எது புரியல ஏன் பிடிக்கல அப்படின்னு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் மாட்டிருக்கு எனக்கு அப்ப இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் மாட்டிருந்தா நான் எங்க ஆப்போசிட்டா டர்ன் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஓகேயா இப்போ வந்துட்டு சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அந்த பீஸும் கனெக்ட் பண்ணிட்டோம் தான் சொல்லியான் இப்போ வந்துட்டு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அதாவது லாஸ்ட்டாக இருக்கிற பீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனும் ரெட்டும் இருக்குது அப்போ நான் க்ரீனுக்கு வச்சுட்டு இப்போ எந்த பக்கம் ஆப்போசிட்டாக நான் டர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா மெயின் இதில் பாயிண்ட்டே ஆப்போசிட்டாக டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இப்போ இந்த ரெட்டுக்கு ஆப்போசிட்டாக அதாவது ரெட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம டர்ன் பண்ணணும் நீங்கள் இன்னும் கற்றுக்கல அப்படின்னா என்னோடய வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு புரியும் ஓகேயா இதுக்கு அடுத்ததுக்கு அது அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ண கற்றுக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த ரெட்டும் க்ரீனும் இருக்குது ரெட்டுக்கு ஆப்போசிட்டாக அதாவது க்ரீன் ஃபேஸ் ஃபுல்லாக நமக்கு முன்னுக்கு எந்த ஃபேஸ் தெரியுதோ அதுக்கு மேலே உள்ள ஃபேஸுக்கு ஒரிஜினல் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டாக தான் டர்ன் பண்ணும் புரியலையா வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ நம்ம டர்ன் பண்ணதுக்கு ரைட் சைட் லேயரை அப் பண்ணிடுங்க அப் பண்ணிட்டோம்னா டாப் லேயரை தள்ளி விட்டுட்டு இப்போ அதே ரைட் சைடில் போனதை எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸை மட்டும் பண்ணிச்சுட்டு எங்களுக்கு ரெண்டு லேயரையும் சேர்த்து அப் பண்ணிட்டு டாப் லேயரை எடுத்துருங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன இவன் டாப்பு ரைட்டு ஏஃபோன் கத்துறானே அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் போட்ட அதாவது லேயர் அதாவது அது ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலாவையும் இப்போ பழக்கி தந்த ஃபார்முலாவையும் செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்குது இல்லை எது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துருங்க அதாவது இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லி தந்த ஃபார்முலா கொஞ்சம் அதே மாதிரி தான் கியூபை டேர்ன் பண்ணி நம்ம செஞ்சுட்டு வந்துருந்தோம் இப்போ வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபார்முலாவை நம்ம வச்சு சொல்லி தந்தனோ அந்த ஃபார்முலாவில் வச்சுட்டு இப்போ செய்ய போகிறோம் இப்போ அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் உள்ள ஃபார்முலா அந்த ஃபார்முலா போட்டு
பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எது ரொம்ப சிம்பிளாக எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா என்னோட வீடியோ பார்த்து சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. என்னோட வீடியோ பார்த்து யாராச்சும் சால்வ் பண்ண கற்றுக்குறீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா எனக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியுது இல்லை. ஏன்னா யார் சால்வ் பண்ணுறீங்க யார் சால்வ் பண்ணுறீங்க இல்லைன்னு. ஆனால் நிறைய பேருக்கு கியூப் சால்வ் பண்ண தெரியும். என்னோட வீடியோ ஒரு கியூபர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னோட சேனலில் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம போடலான்னு இருக்கேன். ரூபிக்ஸ் மட்டும் இல்லாமல் ரூபிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான். இதுக்கப்புறமா நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா எஃப்டுவில் தான் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறதை போட போகிறேன். அதாவது ஏற்கனவே போட்டிருந்தேன் இருந்தும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி போடுறேன் ஏன்னா அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் அடுத்ததாக தான் எஃப்டுவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன வளமையை சொல்ல மாதிரி இதுக்கு மேலே என்னோடய வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பை, சி யூ.